ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோல கிறிஸ்மஸ்க்கு ஸ்பெஷலா நம்ம வந்து பாத்தீங்கன்னா கேக் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஒரே வீடியோல ஒரே மாவை வச்சு நம்ம சாக்லேட் கப் கேக்கும் வெணிலா கப் கேக்கும் எப்படி சேருதுன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ரொம்ப ஈஸியா கடாயிலேயே நம்ம எப்படி கப் கேக் வீட்டில் இருக்கிற கப்ஸை வச்சு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க ஒரு பவுல் எடுத்துக்கிட்டு அந்த பவுலில் ரெண்டு முட்டையை நான் வந்து உடச்சி சேர்த்துக்கிறேன் முட்டை இல்லாமல் கேக் செய்யலாமான்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்குறீங்க கண்டிப்பாக பண்ணலாம் முட்டைக்கு என்ன ஆப்ஷனலும் கேட்குறீங்க அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தயிர் வந்து ஒரு அரை கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க புளிப்பு இல்லாமல் நல்லா ஃப்ரெஷ்ஷான தயிராக எடுத்துக்கோங்க அப்போ தான் கேக் வந்து நல்லாயிருக்கும் நான் வந்து இப்போ இந்த முட்டையை வந்து எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இப்படி எலக்ட்ரிக் பீட்டர் இல்லை அப்படின்னா பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோலேயே நம்ம வந்து மிக்ஸிலே எப்படி நம்ம முட்டை சர்க்கரை எல்லாத்தையும் வந்து பிளெண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டும் சொல்லியிருக்கோம் அந்த வீடியோட லிங்கை நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் கண்டிப்பாக போய் பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முட்டையை ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக வந்து நல்லா அப்படி பீட் பண்ணதுக்கப்புறமா அரை கப் சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு இப்போ நல்லா அஞ்சு நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நான் வந்து பீட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் நான் எடுத்துருக்கிற கப்புடைய சைஸ் வந்து இரநூத்தம்பது மில்லி அளவு உள்ள கப் இந்த கப்லேயே எல்லா பொருளையும் நான் சேர்த்துருக்கேன் முட்டையை நான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் பீட் பண்ணலை ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பீட் பண்ணி எடுத்ததில்ல அந்த முட்டையோட கலர் வந்து மாறிட்டு நல்லா கொஞ்சம் ஒயிட்டாக வந்திருக்கு பாருங்கள் அந்த எல்லோ கலர் டார்க்காக இல்லாமல் கொஞ்சம் லைட் கலருக்கு மாறி வரும் ஓரளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா கொஞ்சம் பீட் பண்ணதுக்கப்புறம் அஞ்சு ஸ்பூன் வெண்ணெய் வந்து சேர்த்துக்கிறேன் வெண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரீஃபைண்ட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் வாசனை இல்லாத எண்ணெய் ஏதாச்சும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரு கால் கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி வெண்ணையை பார்த்துக்கோங்க கேக் செய்கிறதுக்கு ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி வெளியில் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி மறந்துட்டிங்கன்னா நல்லா சூடான பாலில் வெண்ணையை வந்து நல்லா மெல்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க பாலும் நம்ம சேர்ப்போம் அப்போ வந்து நீங்கள் வெண்ணையை கூட மிக்ஸ் பண்ணி மெல்ட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெண்ணயை சேர்த்து நல்லா கொஞ்சம் கலந்து கொடுத்ததுக்கப்புறம் மாவு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மாவை ஏற்கனவே நான் வந்து சளிச்சு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ திரும்பவும் ஒரு முறை வந்து சளிச்சுக்க போகிறேன் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்து வச்சுருக்கேன் அந்த மைதா மாவை சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மெஷர்மெண்ட் டீஸ்பூனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் சேர்த்துக்கிறேன் ரெண்டு சிட்டிகை அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு அதாவது சமையல் சோடா சேர்த்துட்டு ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நம்ம சளிச்சு சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பண்ணும்போது எல்லாமே ஒன்றா மிக்ஸ் ஆகிட்டு வரும் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா மாவு எல்லாம் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் ஆகிட்டு வரும் எல்லாத்தையும் சளிச்சி முடித்ததுக்கப்புறமா இந்த மாதிரி விஸ்கு வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலந்து கொடுக்காமல் கொஞ்சம் சாஃப்ட்டாகவே லேஸாக வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது கூடவே பாலும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் நான் வந்து இப்போ பாக்கெட் பால் தான் யூஸ் பண்ணுறேன் நீங்கள் மாட்டுப்பால் கூட யூஸ் பண்ணிக்கோங்க பாலை நல்லா திக்காக காய வச்சுக்கோங்க தண்ணி சேர்க்காமல் காய வச்சு கொஞ்சம் சூடாற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் சூடாக கூட நம்ம சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ரொம்ப சூடாக இல்லாமல் கொஞ்சம் வாமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க அரைக்கப் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்தாச்சு இப்போ கடைசியாக இது கூட ஒரு டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் முட்டை சேர்த்து பண்ணும்போது இந்த மாதிரி எசன்ஸ் வந்து சேர்த்து பண்ணும்போது அந்த முட்டையோடைய ஸ்மெல் வந்து வராது ஒரு சிலர் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ்லேயும் வந்து கேட்டிருந்தீங்க முட்டையோட ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லிட்டு கேக் பண்ணும்போது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எசன்ஸ் வந்து சேர்க்கும் போது முட்டையோட ஸ்மெல் வந்து நம்ம அவாய்ட் பண்ண முடியும் எல்லாத்தையும் கலந்து கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்டாக இது கூட ஒன்று சேர்க்க போகிறேன் சாக்கோ சிப் வந்து சேர்க்க போகிறேன் இது வந்து ஆப்ஷனல் தான் இந்த மாதிரி சாக்லேட் சிப்ஸ் இல்லைனா நீங்கள் பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் கொஞ்சமாக சேர்த்துட்டு பண்ணுறேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் கேக்குக்கு அப்படின்றதுனால நான் சேர்த்துக்கிறேன் இப்போது ரெடி பண்ணியிருக்கிற இந்த மாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரேயில் வந்து ஊற்றிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி கப் கேக் வந்து பண்ண போகிறேன் அப்படின்றதுனால இது போல் ஒரு ட்ரே எடுத்து வச்சிருக்கேன் இந்த மாதிரி இல்லைன்னா பரவாயில்ல நம்ம வீட்டில் இருக்கிற கப்பை வந்து எடுத்துக்கிட்டு எண்ணெயை நல்லா தடவிட்டு விட்டு மாவு வந்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு எடுத்துக்கிட்டோம்னாலும் போதும் அடியில் மட்டும் கொஞ்சம் ஒட்டாமல் எடுக்கணுன்றதுக்காக ஷீட் வேணால் நீங்கள் போட்டுக்கோங்க அது ஆப்ஷனல் தான் என்கிட்ட வந்து கப் கேக்கு இந்த மாதிரி பேப்பரில் வந்து மோல்டு இருக்குது அதை நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மாதிரி கப் கேக் ட்ரே இருக்கிறதுனால இதுலேயே நான் வந்து அந்த பேப்பரையும் வச்சுட்டு நான் வந்து இப்போ மாவு வந்து சேர்த்துக்க போகிறேன் இந்த மாதிரி குழம்பு கரண்டி இருந்துச்சுன்னா அதில் எடுத்து ஒவ்வொரு கரண்டியாக நம்ம ஊற்றும்பொழுது கரெக்டாக இருக்கும் கேக்கோட சைஸும் நமக்கு ஒரே மாதிரி கிடைக்கும் அளவும் ரொம்ப ஃபுல்லாக ஊற்றாமல் ஒரு பாதி இல்லைனா முக்கால் பாகத்துக்கு மட்டும் ஊற்றிக்கிட்டால் போதும் அப்போ தான் கேக் பேக் ஆகிட்டு மேலே வரைக்கும் வரதுக்கு கரெக்டாக நமக்கு ஸ்பேஸ் கொடுக்க முடியும் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா கடைசி அந்த மாதிரி கொஞ்சம் லைட்டாக தட்டி விட்டுக்கோங்க உள்ளே வந்து எதாவது காற்று இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு இப்படி தட்டி விட்டுட்டு மேலேயும் கொஞ்சமாக சாக்கோ சிப் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்க்குற சாக்கோ சிப் எப்படியும் கண்டிப்பாக உள்ளே வந்து மாவோட மிக்ஸ் ஆகிடும் ஏன்னா நம்ம மாவு கொஞ்சம் இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாக்கோ சிப்போட வெயிட்டுக்கு வந்து கொஞ்சம் சீக்கிரமாக இந்த சாக்கோ சிப் வந்து உள்ளே போயிடும் கேக்குக்கு உள்ளே வந்து போயிடும் மாவை நீங்கள் திக்காக ரெடி பண்ணிக்கிட்டிங்கன்னா அப்போ இது மாதிரி நம்ம மேலே சாக்கோ சிப்லாம் வைக்கும் போது இல்லை மேலே வேறு ஏதாச்சும் டெக்கரேட் நம்ம வைக்கும் போது அது வந்து உள்ளே போகாமல் மேலேயே நிற்கும் இது ஒரு முக்கியமான டிப்ஸ் ஆனால் இப்போ நான் மாவு கொஞ்சம் இலக்கமாக வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கிறதுனால உள்ளே கண்டிப்பாக போய்டும் பாருங்கள் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா இதெல்லாம் ரெடி பண்ணும்போது இன்னொரு பக்கம் கடாயை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ்வில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு ப்ரீஹீட் பண்ணிக்கிட்டேன் நல்லா ப்ரீஹீட் தான் நம்ம வந்து கேக் ட்ரே வச்சு பேக் பண்ணணும் நான் கீழே எதுவும் ஸ்டாண்ட் வைக்கல ஏன்னா இந்த ட்ரே போதே பார்த்தீங்கன்னா மேலே அந்தத்துலேயே தான் அது வந்து தொங்கிட்டு இருக்கு அதனால் கீழே வந்து நான் ஸ்டாண்ட் எதுவும் வைக்கல கடாயோடு ஒட்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வைக்கிற ட்ரே நீங்கள் ஸ்டாண்டு ஏதாவது இல்லை ஒரு பிளேட் அடியில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த கேக் ட்ரே வச்சு நீங்கள் பேக் பண்ணிக்கோங்க கடைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முடியை போட்டு வெளியில் காற்றெல்லாம் வராத மாதிரி கவர் பண்ணி நீங்கள் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் பேக் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இருபது நிமிஷம் குக் ஆனதுக்கு அப்புறமா டூத் பிக் வச்சு நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் வெந்திருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு தெரிஞ்சிரும் வேகலைன்னா எக்ஸ்ட்ரா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கோங்க கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கம் இந்த கப் கேக் வந்து நான் குக் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறமா மீதி இருக்கிற எந்த மாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சாக்லேட் கப் கேக் வந்து பண்ணலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் அதுக்கு வந்து மூணு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் வந்து சேர்த்துக்கிறேன் கொக்கோ பவுடர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் சாக்லேட் கூட மெல்ட் பண்ணி நீங்கள் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சம் லைட்டாக விஸ்க் வச்சு நல்லா கொக்கோ பவுடர் மாவோட மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா கப்பில் வந்து சேர்த்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிற எந்த ஸ்டீல் கப்பு வச்சு நம்ம வந்து பேக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் உள்ளே வந்து பட்டர் ஷீட் போட்டுக்கோங்க அப்படிலாம் இந்த மாதிரி எங்கிட்ட இருந்ததுனால நான் வந்து இப்போ கப் கேக்கோட மோல்டு பேப்பர் வந்து போட்டிருக்கேன் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு உள்ளே வந்து நீங்கள் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் நட்ஸ் எதுனா வேணால் ஸ்டஃப் பண்ணிக்கலாம் அப்படின்லாம் இந்த மாதிரி சாக்லட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம் இல்லைனா சாக்லேட்டு டைரி மில்க் ஏதாச்சும் வாங்குனீங்க அப்படின்னா அந்த டைரி மில்க் ஒவ்வொரு பீஸாக வந்து நீங்கள் கட் பண்ணி கூட வச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மாவு போட்டு நம்ம கவர் பண்ணிட்டோம்னா உள்ள நடுவில் வந்து சாக்லேட் வந்து பேக் ஆகிட்டு மெல்ட் ஆகிட்டு வரும் அப்போ சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் இது ஒரு ஆப்ஷனல் தான் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் அப்படி இல்லைனா இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரெயில் கூட நீங்கள் எல்லா கப்ஸையும் எடுத்து வச்சுட்டு இதை வந்து எப்பையும் போல் நம்ம ஒரு ப்ரீ எப்படி ஹீட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு அதுக்கு மேலே இந்த கேக் ட்ரே வச்சு மூடி போட்டு மூடி வச்சுட்டு பேக் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டாக நான் வந்து இருபத்தஞ்சிலிருந்து முப்பது நிமிஷத்துக்கு நான் வந்து பேக் பண்ணி எடுத்துருக்கேன் எனக்கு அந்தளவுக்கு டைம் வந்து எடுத்துக்கிச்சு நீங்கள் இருபது நிமிஷத்துலேருந்தே செக் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே வந்து பேக் ஆகிடலாம் அப்படிலாம் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் இந்த ஒரு டிப்ஸ் மட்டும் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க டூத் பிக் வச்சு இந்த மாதிரி குத்தி பார்க்கும்போது மாவு ஒட்டாமல் வந்துச்சுன்னா கேக் நல்லா வெந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் நல்லா பேக் ஆகிடுச்சு இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ட்ரேவை எடுத்து வச்சிட்றேன் நல்லா சூடாகட்டும் வெண்ணிலா கேக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா சூடாகிடுச்சு சாக்லேட் கேக்கும் நல்லா சூடாகிடுச்சு இப்போ நம்ம மோல்டுலேருந்து எடுத்துக்கலாம் கப்பில் இருக்கிறது கப்பில் இருக்கிறத மட்டும் கத்தி வச்சு நான் வந்து லைட்டாக எடுத்து விட்டுட்டு எடுத்துக்கிறேன் ஈஸியாக வந்துடும் இந்த மாதிரி கப் கேக் ட்ரேயில் வந்து வச்சுருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம எதுவுமே பண்ணாமலாம் அப்படியே ஈஸியாக வந்துடும் பேப்பர் போட்டிருக்கோம் நல்லா அழகாக சூப்பராக வந்துடும் இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம் ரொம்பவே சாஃப்டாக ஸ்பாஞ்சாக பஞ்சு மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கப் கேக் வந்து வந்திருக்கு நான் சொன்ன இதே மெஷர்மெண்ட்ஸை வச்சு நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் என்னோடய வீட்டில் இந்த கேக்கை சாப்பிட்டு ரொம்பவே பாராட்டினாங்க அவ்வளோ நல்லா டேஸ்டியாக சூப்பராக இருந்துச்சு நல்லா சாஃப்டாகவும் இருந்தது கேக் வந்து சாப்பிட்றதுக்கே அவ்வளோ நல்லா இருந்தது உள்ளே நம்ம சாக்கோ சிப்லாம் வந்து போட்டிருக்கிறதுனால அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்கவும் அழகாக இருந்தது சாப்பிடவும் அவ்வளோ நல்லா இருந்தது அந்த சாக்கோ சிப்போடு சேர்த்து சாப்பிட வரக்கூடிய கிறிஸ்மஸ்க்கு நீங்கள் உங்களுடைய வீட்டில் இது போல் கேக் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ஏற்கனவே நம்ம வந்து ப்ளைன் வெண்ணிலா கேக் வந்து போட்டிருந்தோம் இப்போ கப் கேக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போட்டிருக்கோம் ஒரே மாவில் நம்ம ரெண்டு விதமான கேக் வந்து ரெடி பண்ணிக்கலாம் கோக்கோ பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் சாக்லேட் கப் கேக்கும் பண்ணிடலாம் இந்த மாதிரி வெண்ணிலா கப் கேக்கும் பண்ணிடலாம் ரொம்பவே சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருந்தது கேக் நீங்களும் உங்களுடைய வீட்டில் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ